கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவாரு, டே நாம இப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துருந்தாலும் ஒரு காலத்தில் குடுகுடுப்பக்கார முன்னாடி கை கட்டி நின்றுகிட்டு இருந்தவனுங்க தானே அப்படிம்பாரு. அது அப்படியே உண்மைங்கிற மாதிரி தான் இருந்தது. சாட்டை துரைமுருகன் மகாவிஷ்ணு முன்னாடி கை கட்டி உக்காந்துருந்த அந்த விதம், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காமத்தின் மூலம் கடவுளை அடையலாம்ங்கிற டாப்பிக்கில் ஓட்டைக்கு மகாவிஷம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்துருக்கான். அதில் மகாவிஷத்துக்கு ஓட்டை கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட் இருக்குதே, அதையெல்லாம் காண்றதுக்கு கண்கள் கோடி வேணும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட், பவ்யம்னா பவ்யம், அப்படி ஒரு பவ்யம். எதிர்த்தாப்புல உக்காந்துருக்கிறவர் ஒரு பெரிய மகான், அவர் மனசு போன்ற மாதிரி நாம் நடந்துக்க கூடாதுன்னு இந்த பக்கம் ஓட்டை காட்டின அந்த ரெஸ்பெக்ட் இருக்குதே, அந்த அடக்கம், அந்த ஒடுக்கம், அந்த மரியாதை, அந்த பண்பு, பணிவு, அப்பப்பா என்ன சொல்றது, இப்படி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஆளை நீங்க துபாயில் கூட பார்க்க முடியாது. எதிர்த்தாப்புல உக்காந்துருக்கிறது கிட்டத்தட்ட கடவுளே, நாம கிட்டத்தட்ட கடவுள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறோம். நாம எக்கு தப்பா ஏதாவது கேள்வியை கேட்டு கடவுளோட மனசு புண்பற்ற போகுது, கடவுளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து வந்துடக்கூடாதுன்னு ஓட்டை அவ்வளவு மென்மையா பேசுறான், அவ்வளவு மென்மையான கேள்விகளாக பார்த்து கேட்கிறான். இத்தனைக்கும் அந்த மகாவிஷம் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதாவது விந்துல ரெண்டு விந்து இருக்குது, ஒன்னு ஸ்தூல விந்து, இன்னொன்னு சூட்சம விந்து. ஸ்தூல விந்துங்கிறது கீழே போறது, சூட்சம விந்துங்கிறது மேலே போறது. சூட்சம விந்துவை மேலே ஏத்தி நெத்தி போட்டில் கொண்டாந்து உட்கார வச்சா 1.5 மணி நேரம் கூட மேட்ரு பண்ணலாம், ஆனால் அதை அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. அதுக்கு 12 வருஷம் குண்டலனி யோகம் பண்ணணும், அதையெல்லாம் சாதாரண ஆட்களால் செய்ய முடியாது, கஷ்டப்பட்டு தான் செய்யணும் அப்படின்னு அவனுக்கு தோன்றதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் இந்த பக்கம் உட்காந்து ஈன்னு இழிச்சுக்கிட்டு அந்த பீத்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இவன் இதய தெய்வங்களையே நார் நாராக கிழிக்கிறவன், அது என்ன புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அவங்க பண்ணின புரட்சி தான் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து புள்ள பெற்றிருந்தா கூட புரட்சின்னு சொல்லலாம், என்ன புரட்சி கூந்தல் அவங்க பண்ணி தள்ளிட்டாங்கன்றான் அப்படின்னு இதய தெய்வங்களையே வாரு வாருன்னு வாடுறவன். ஆனால் இந்த ஃப்ராடு பையன் முன்னாடி அப்படி பவ்யமாக உக்காந்துருக்கிறான்னா என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியலை. அதுலேயும் அந்த ஃப்ராடு என்னங்கிறான், நான் ஓப்பனாக சொல்கிறேன் வர்ஜின் கிடையாதுங்கிறான். அதுக்கு ஓட்டைங்கிற இந்த ஃப்ராடு நான் வர்ஜின் தான் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், ஓ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அப்படின்னா மென்மையாக, ரொம்ப மென்மையாக ஒரு அணத்தை அணத்துறான், அதுக்கு ஓட்டை ஈன்னு இழிக்கிறான். இதெல்லாம் என்ன கருமம்னே எனக்கு புரியலை. இவனுங்க வர்ஜின்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து இழிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு எனக்கு புரியலை. மற்றபடி மகாவிஷத்துக்கிட்ட ஓட்டை காட்டின அந்த பணிவு பரிவெல்லாம் என்னன்னா குரு கிட்ட சிஷியம் காட்டுற அந்த பரிவு தான். அதாவது இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிற அந்த அரசியலோட ஓனர்களே அவனுங்க தானே, அந்த பணிவும் பரிவும் தான். அதாவது அவன் சித்தர்கள் பித்தர்கள் ஓலைச்சுவடிகள் ஞானிகள் யோகிகள் யோகா ஆன்மீகம்னு அவனுங்க உருட்டுவானுங்க, அதையே கொஞ்சம் பாலிசிஸ் போட்டு நாம் தமிழர் கட்சியோட அரசியல் இவனுங்க உருட்டுவானுங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இவனுங்க முன்னோர்கள் முட்டாள் இல்லை கோஷ்டி தானா, அந்த மகாவிஷ குரூப்பும் அதுதான், அவனுங்க குருக்கள் இவனுங்கெல்லாம் சிசிய கேடிகள், அவ்வளவுதான். அந்த மகாவிஷம் சொன்னா இன்னொரு கேவலமான கில்மா கதை இன்னைக்கு வைரல் ஆயிருக்குது. ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்குமா பிறக்காதாங்க, சிம்பிள் கேள்விங்க. பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலுறவு வைத்துக் கொள்ள, சமுதாய ரீதியா இது பெரிய கன்றாவியான செயல், அதை விட்டுருங்க, நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன். ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுறவு வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அவ்வளவுதான் மேட்டர். அப்ப இயற்கையில் அதுக்கு வழி இருக்கா இல்லையா? 1000 பெண்களை புணர்ந்த அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா? இல்ல ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும். நான் சொல்றது 1000 பெண்களுக்கு மேல் புணர்ந்த அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்த முருகப்பெருமானுக்கு அறிவு இல்லையா? பொதுவாகவே இந்த பக்தி கடவுள் ஆன்மீகம் இதன் பேராலையெல்லாம் மக்களை சுரண்டி திங்கிறதுக்கும் அவங்கள ஆட்டையை போடுறதுக்கும் ஊரை அடித்து உலையில போடுறதுக்கும் நம்ம புனிதமான பாரதம் மாதிரி ஒரு நாடே உலகத்தில் கிடையாது. ஆக்சுவலாக உலகம் முழுக்கவே கடவுளின் பேரால சுரண்டதும் கடவுளின் பேரால பக்தியின் பேரால ஆன்மீகத்தின் பேரால மக்களை எல்லாம் ஆட்டையை போடுறதும் அவங்கள ரோட்டில் விடுறதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த புனிதமான பாரதத்தில் நடக்கிற இந்த பித்தலாட்டங்களோட கம்பேர் பண்ணும்போது உலக அளவில் நடக்கிற கடவுள் பித்தலாட்டங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு கொட்டூரமான அதிகமான பித்தலாட்டங்கள் கடவுளின் பேரால பக்தி ஆன்மீகத்தின் பேரால அதிகமாக நடக்கிறது இந்த புனிதமான பாரதத்தில் தான். ஏன்னா உலகம் முழுக்கவே கடவுள் பக்தி ஆன்மீகத்துக்கெல்லாம் ஒரு வரையறை இருக்குது.
100% பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஒரு 80% எதை கும்பிடலாம் எதை கும்பிடக்கூடாது, எது கடவுள் எது கடவுள் இல்லை, கடவுளின் பெயரால் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், எதை பண்ணுனா கடவுள் நம்ம மேலே கோபப்படுவாருங்கிறதுல உலகம் முழுக்க ஓரளவுக்கு தெளிவு இருக்குது. சாதாரண மக்கள்கிட்ட ஒரு 80% சாதாரண மக்கள்கிட்ட அந்த அடிப்படை புரிதல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. இப்போ நீங்களே ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு சும்மா உங்களுக்கு தோணுற மாதிரி ஏதாவது ஒரு உருவத்தில் சிலையை செஞ்சுக்கிட்டு அந்த சிலைங்கிறது நம்ம மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத உருவத்தில் இருக்கணும். மற்றபடி அந்த சிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சிலையை செஞ்சு அதுக்கு பட்டையும் கொட்டையும் எல்லாம் போட்டு விட்டு அதுக்கு காவி கலர் பச்சை கலரில் துண்டெல்லாம் கட்டி விட்டு ஒரு மாதிரி கடவுள் மாதிரி உருவகப்படுத்திட்டு நீங்களும் அதே மாதிரியே பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு பச்சை காவி கலரில் துண்டு வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் அந்த சிலையை ஏற்றிக்கிட்டு கையில் தட்டோட திருநீர் தட்டோட ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ளே போங்க. உடனே நம்ம மக்கள்லாம் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இந்த சாமி புதுசாக வெளிநாட்டிலிருந்து வந்திருக்குதே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னு பேர், இல்லைனா இந்த சாமி நம்ம ஊரில் தான் இவ்வளவு நாளாக மண்ணுக்குள்ளே புதஞ்சி கிடந்தது, 1000 வருஷமாக உள்ளே இருந்துட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்குது, நெல்சன் மண்டேலான்னு பேர், நீங்கள் இந்த சாமிகிட்ட என்ன கோரிக்கையை வச்சிங்கனாலும் உடனே நிறைவேற்றி கொடுத்துருவாரு, ரொம்ப பக்தியான சாமி அப்படின்னு நீங்கள் செஞ்ச அந்த சிலையை காட்டினீங்கன்னா உடனே நம்ம மக்கள்லாம் உளுந்து கும்பிடுவாங்க, உங்ககிட்டயே ஆசீர்வாதம் வாங்குவாங்க, இன்ஃபேக்ட் தேவைப்பட்டால் உங்கள் கால்லையோட உழுவாங்க. இதையே ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே கொண்டு போனீங்கன்னு வச்சுங்க, அவங்களாம் அதை மதிக்க மாட்டாங்க, அதை ஒரு கண்காட்சி ஒரு காட்சி பொருளாக தான் பார்ப்பாங்களே தவிர அதை கடவுளாலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கடவுளை பற்றினா அவங்களுக்கு ஒரு அடிப்படையான புரிதல் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லலாம், கல், மண், மரம், செடி, கொடி, நாய், நரி, பூனை, புழு, எதை வேணும்னாலும் நீங்கள் கடவுள்னு சொல்லலாம், மனுஷனே தன்னை கடவுள்னு சொல்லிக்கலாம். நம்ம மக்கள் நம்புவாங்க, ஆசீர்வாதமெல்லாம் வாங்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் கிடையாது. இந்த ஊரில் வலிமை இருக்கிறவன் சொல்கிறது எல்லாமே கடவுள் தான். ஒன்றே ஒன்று, நீங்கள் ஒரு விஷயத்தை கடவுள்னு சொல்லி நம்ப வைக்கிற அளவுக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருந்தால் போதும், உங்களுக்கு பேச்சு திறமை இருந்தால் போதும். இந்த ஊரில் நீங்கள் சொல்கிற எல்லாமே கடவுள் தான், எதை வேணும்னாலும் கடவுள்னு சொல்லிக்கலாம். நம்ம சனம் ஏன் என்னன்னு கேட்காமையே அப்படியே நம்புவோம். இதுதான் இந்த ஆன்மீகம்ங்கிற பித்தலாட்டத்துக்கும். அதையும் நீங்கள் எப்படி வேணும்னாலும் பேசலாம். இப்போ இந்த கிறுக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறான்ல, இது மாதிரியே பேசலாம். காமத்தின் வழியாக கடவுளை அடையலாம், 1.5 மணி நேரம் ஓயாமல் மேட்ரு பண்ணால் தான் கடவுளை அடைய முடியும், அதுக்கு பேர் தான் ஆன்மீகம்னு பேசலாம். காமத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆன்மீகம்ங்கிறதே காமத்தை கடந்த ஒரு நிலை தான் அப்படின்னு பேசலாம். நீங்கள் என்ன வேணும்னாலும் பேசலாம். ஞானம், யோகம், மோட்சம், விருட்சம் இதெல்லாம் தான் ஆன்மீகம்னு பேசலாம். இதையெல்லாம் கடந்த நிலை தான் ஆன்மீகம்னு பேசலாம். எல்லாமே முக்கியம்ங்கிறது தான் ஆன்மீகம்னு பேசலாம். எதுவுமே முக்கியம் இல்லைங்கிற நிலை தான் ஆன்மீகம்னு பேசலாம். என்ன வேணும்னாலும் பேசலாம். என்ன எவனுக்கும் என்னன்னு தெரியாது, இங்கே எதுக்கும் எந்த வரையறையும் கிடையாது. வல்லான் வகுத்ததே வாய்க்கால்ங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற எல்லாம் எவன் சொல்கிறதும் இங்கே ஆன்மீகம் தான். நாம் இப்படி சொன்னோம்னா நம்ம மக்களுக்கு கடவுளை பற்றின ஒரு அடிப்படையான புரிதல் இல்லாததுனால தான் இந்த ஆன்மீக சாமியார்கள்லாம் நம்ம மக்களை பெரிய அளவுக்கு ஏமாத்துறாங்க, சுரண்டி தின்னு கொழுக்கிறாங்க அப்படின்னு நாம் சொன்னோம்னா சங்கிகள் உடனே என்ன பண்ணுங்கன்னா, அதே அதுதான் இந்து மதத்தில் இருக்கிற சுதந்திரமே, நீங்கள் கடவுளை இஷ்டத்துக்கு உருவாக்கிக்கலாம், உலகத்தில் வேற எந்த மதத்திலையும் இந்த சுதந்திரம் கிடையாது, அங்கேயெல்லாம் அந்த மதங்கள் சொல்கிற கடவுள் மட்டும்தான், நம்ம ஊர் மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் கடவுளை உருவாக்கிக்க முடியாது, இதுதான் இந்து மதத்தில் இருக்கிற பெரிய சுதந்திரமே அப்படின்னு பெரிய பருப்பு மாதிரி ஒரு விளக்க வெங்காயத்தை சொல்லுவானுங்க. இதை விட அயோக்கியத்தனா, இதை விட அறியாம ஒன்று உலகத்தில் இருக்குதா? ஏன்னா பல கடவுள்கள் பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான் மதங்களே. இப்போ நம்ம ஊர் பிராடு சாமியார்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதே வேலையை அந்த காலத்தில் உலகம் முழுக்க அன்னைக்கு வசதி வாய்ப்போட கெத்தாக இருந்தவனுங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தானுங்க. அவனுங்களே ஒரு கடவுளை சொல்கிறது, நான் சொல்கிற கடவுள் தான் உண்மைன்னு சொல்கிறது, ஏன் கடவுளை கும்பிட்டாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு மக்களை எல்லாம் மிரட்டுறது, அவங்கள சுரண்டி திங்கிறதுன்னு அன்னைக்கும் ஒரு பெரிய கூட்டம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தான் ஒரு கடவுளுங்கிறத நோக்கி உலக நகருது, மதங்களே அதுக்காக தான் தோன்றுது. அதாவது கடவுள் முக்கியம்தான், அந்த கடவுள் இவர் தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக சக மனுஷங்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற, சக மனுஷ
மனசனை நீ எப்படி நடத்துறங்கிறத பொறுத்து தான் கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குதா இல்லை கடவுளோட கோபத்துக்கு நீ ஆளாகிறியா அப்படிங்கிற விஷயத்தை தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களும் சொல்லுது. இஸ்லாம், கிறித்துவம், பௌத்தம், சமணம் எல்லாமே அதுதான். கடவுளை முன்னிறுத்தி இருக்கலாம், முன்னிறுத்தாம இருந்திருக்கலாம், அவங்க சொல்றது அத்தனையும் சக மனுஷங்கிட்ட நீ எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான். கடவுளின் பேரால ஊரை அடிச்சு ஒலையில போடுற பிராடு பசங்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக தான் மதங்களே தோன்றுது. மதங்களின் தோற்றத்துக்கான ஆரம்ப புள்ளியே அதுதான். ஆனா நம்மளுக்கு பல கடவுள்கள்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே கடவுள் தாங்கிறத நோக்கி ஏன் நகரலன்னா, பல கடவுள்கள் இருந்தா மட்டும்தான் பல சாதிகள் இருக்க முடியும். ஒரே ஒரு கடவுள்னு சொல்லிட்டா ஒரே ஒரு சாதிங்கிறத நோக்கி நாம நகர வேண்டி வரும். அப்புறம் பிரம்மனோட தலையிலிருந்து நாங்கள்லாம் பிறந்தவா, எங்களுக்கு மூல வலிமை சாஸ்தின்னு பேசிட்டு இருக்கவாள்லாம் அனாதை ஆயிருவா, நம்மளோட வேற வழியே இல்லாம கலக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அதனாலதான் அவாக்கள் இந்த பல கடவுள் கதைகளை கண்டுக்கவே இல்லை, இருந்துட்டு போகட்டும் எப்படியோ போகட்டும், ஆனா நாங்க சொல்றதுதான் கடவுளை, நீ என்ன உருவு வேணாலும் கொடுத்துக்க, என்ன பேரை வேணும்னாலும் வச்சுக்க, நாங்க வந்து மந்திரம் சொல்லிதான் அதை கடவுளாக்குவோம் அப்படின்னு அந்த அதிகாரத்தை தன் கையில வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் எக்கட நாசமா போகட்டும்னு கழட்டி விட்டுட்டா. அதே மாதிரி இந்த மகாவிசம், ஜக்கி வாசுதேவ் மாதிரியான கார்பரேட் சாமியார்கள்லாம் உருட்டுற இன்னொரு அயோக்கியத்தனமான உருட்டு என்னன்னா, நாங்க மக்களுக்கு பாவ புண்ணியத்தை பத்தி சொல்லி கொடுக்குறோம், பாவ புண்ணியத்தை பத்தி புரியாம மக்கள் எப்படி நல்லபடியா வாழ்வாங்க, பாவம் எது புண்ணியம் எதுன்னு அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சாதானா அடுத்தவங்களுக்கு பாவம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாம் வரும், சோ இந்த சொசைட்டிக்கு நாங்க நல்லது தானே பண்றோம் அப்படின்னு உருட்டுறாங்க. ஆக்சுவலா பாவ புண்ணியங்களை பத்தி பேசுறதுக்கு நம்மூர் காவி சங்கி சாமியார் கும்பல்களுக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். உண்மையான பாவம் எதுன்னு இவங்க என்னைக்காவது எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? சாதியை விட பெரிய பாவம் உலகத்தில் இருக்குதா? இன்னொரு மனுஷனை கீழ் சாதின்னு சொல்றதும், மனுஷனை பிராமணன் பிராமணன் அல்லாதவன் பிரிக்கிறதும், பிராமணர்கள் தான் மேல் ஜாதி மற்ற அத்தனை பேரும் அவங்களுக்கு கீழ் ஜாதின்னு சொல்றதை விட ஒரு அநியாயமான அயோக்கியத்தனமான பாவம் இந்த உலகத்தில் இருக்குதான்னு கேட்கிறேன். இந்த அயோக்கியத்தனத்தை பத்தி எந்த கார்பரேட் சாமியாராவது எங்கேயாவது என்னைக்காவது பேசியிருக்கிறானா? மனுஷனை பிராமணன் பிராமணன் அல்லாதவன் பிரிக்கிறது தான்டா இருக்கிறதுலே பெரிய அயோக்கியத்தனம், அதுதான்டா மன்னிக்க முடியாத பாவம். அப்படி மனுஷங்களை பிரிக்கிறவங்க எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் மலத்தில் ஊறுற புழுவா பிறப்பாங்க, கண்ணு கை காதுன்னு உடல் ஊனமுற்றவர்களா பிறப்பாங்க, மாற்றுத்திறனாளிகளா பிறப்பாங்க, அதை செய்யக்கூடாதா அப்படின்னு எந்த சாமியாராவது பாவ புண்ணியத்தை பத்தி நான் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றேன். எந்த ஃப்ராடு சாமியாராவது எந்த காவி சாமியாராவது எங்கேயாவது பேசியிருக்கிறானா? பேசுவானான்னு நான் கேட்கிறேன். பிராமணாக்களான நாங்க மணி அடிச்சாதான் கடவுள் கருவறைக்குள்ளேயே இருப்பாரு, மத்தவா மணி அடிச்சா கடவுள் கோயிலை விட்டே வெளியே போயிடுவாருன்னு பேசுறதை விட ஒரு பெரிய பாவம் உலகத்திலேயே கிடையாது. அப்படி பேசுறவன்லாம் அடுத்த ஜென்மத்தில் தெருநாராயாதான் போறப்பான், சோத்துக்கே வழி இல்லாம நாய்படாத பாடுதான் படுவான், அதுதான் பெரிய பாவம்னு எந்த சாமியாராவது பேசுவானான்னு நான் கேட்கிறேன். ஒரு மனுஷனை தொட்டா தீட்டு வீட்டுக்குள்ள விட்டா தீட்டுன்னு பேசுறதுதான் பெரும் பாவம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு நல்ல அடுத்த ஜென்மத்தில் நல்ல வாழ்க்கையே கிடைக்காது அப்படின்னு எந்த சாமியாராவது பேசுவானா? நூற்றுக்கணக்கான வருஷமா இந்த மண்ணில் இந்த மக்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற மன்னிக்க முடியாத பாவம் அதுதான். அதை பற்றி எந்த வாயையும் திறக்காம அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்கிற இந்த கார்பரேட் சாமியார் கூந்தலானவர்களுக்கெல்லாம் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன யோகிதை கூந்தல் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இவனுங்களை வர பெரிய ஃப்ராடு உலகத்தில் எவனாவது இருக்கிறானா? இன்னும் நிறையா பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.